ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஆராஸ் குக்கிங் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய். இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. என்னைக்காச்சும் நமக்கு வந்து ரொம்ப நல்ல கார சாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ஒரு சூப்பரான ஃபுல்ஃபில்லான எஃபெக்டை நமக்கு கொடுக்கும். இந்த ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நாம் சில பொருட்களை அரைக்க போகிறோம், அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், நான் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதனால் நான் நிறைய போடுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சனா இஞ்சி, நாலு பெரிய தக்காளி, அடுத்ததாக 25 பல் பூண்டு, ஒரு மூடி தேங்காய், மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன், மஞ்சள் தூள், அடுத்ததாக மல்லித்தூள் சேர்க்குறோம், கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நாம் இதை போய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார இந்த மசாலாவை நாம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காயோட எல்லா சைடும் இந்த மசாலா போகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நம்ம போட போகிற எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மசாலாவை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நமக்கு இந்த மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு இந்த குழம்போட டேஸ்ட்டும் கத்திரிக்காயோட டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்கும். இப்போ நாங்கள் எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுக்கிறேன், ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுதான் சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காவாக அந்த எண்ணெயில் சேருங்க. கத்திரிக்காவை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம அப்படி அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காயெலாம் ஆயிலில் ஃப்ரை ஆகி வந்துட்ருக்கு. நான் இப்போ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டேன். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகின கத்திரிக்காயில் நான் வந்து நாம் அரைச்ச விழுதில் மீதி இருந்ததையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்ச நான் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை இதுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அடுத்ததாக உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நமக்கு ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. மெதுவாக அதை கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சனாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இப்போ நான் பக்கத்து அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம்னா போடுங்க, போதும். கருவேப்பிலை, வரமிளகாய் இதையும் சேர்த்துக்கோங்க.
எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. ஆக்சுவலி வெங்காயம் இதில் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து இதை வந்து பக்கத்தடுப்பில் கொதிச்சிட்ருக்க குழம்புல எடுத்து கொட்டிடலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நாம் இறக்கிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் முழுசாகவும் இருக்குது, அதுக்குள்ளே மசாலா நல்லாவும் இறங்கியிருக்கு. ஆக்சுவலி இந்த எண்ணெய் கத்திரிக்காவை காலையிலே செஞ்சுருங்க. காலையிலே செஞ்சுட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறினா மத்தியானம் சுடு சாப்பாட்டோடு சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நாம் நான்வெஜ் சாப்பிட முடியாத நாட்களில் இது நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீலிங்ஸை தரும். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆராஸ் குக்கிங் அண்ட் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.